ஜெயபிரகாஷ் காந்தி கெரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். சற்று முன் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எஜுகேஷனுக்கான ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாராட்டத்தக்க வேண்டியது கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், ஜாஸ்தி எதிர்பார்த்தோம். பட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் அவர் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் இ வித்யா ப்ரோக்ராம் ஃபார் மல்டி மோட் ஆக்சஸ் அது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாணவன் வந்து அதாவது ஆன்லைன் மூலமாக கற்றுக்க வேண்டிய விஷயங்களை வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வராங்க. ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் ஃபெசிலிட்டி அண்டர் தீக்ஷா ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இது வந்து பாராட்ட வேண்டியது. பட் இதில் என்ன அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட்ஸ் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பிக்கிறது ஒன்று தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு கிராமப்புற மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். அப்போது வந்து ஒரு கிராமப்புற மக்களுக்கு வந்து லேப்டாப் வந்து நம்முடைய அரசு கொடுத்துருக்காங்க. பட் அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ஹை ஸ்பீட் நெட் கனெக்டிவிட்டி இதுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து இந்த 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 மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் குறைந்த விலையில் வந்து கிடைக்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டிவி சேனல். ஸோ 12 புதிய சேனல்கள் இது வரவேற்கத்தக்கது. பட் இந்த 12 சேனல் ரீஜனல் லாங்குவேஜுக்கும் கொண்டு வரணும். அப்போ ஒரு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்லயும் வந்து அதை கற்றுக்க முடியும். ஸோ வந்து அந்த சேனல்ல வந்து அந்தந்த மாநில அரசுக்கு வந்து ஒப்படைச்சு அந்த மாநில அரசு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லையும் ஆங்கில மொழிலையும் வந்து அந்த பாடத்தை வந்து டெய்லி வந்து ஒளிபரப்பினா நல்லா இருக்கும், டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கு. ஸோ இது இந்த ஐடியாவும் வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்தது எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ரேடியோ, அதாவது ரேடியோ மூலமாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாங்க, அது வரவேற்கத்தக்கது. அப்புறம் வந்து ஸ்பெஷல் இ கண்டென்ட் ஃபார் திவ்யங் சில்ட்ரன், அதாவது ஒரு ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கண்ட் ஆன்லைன் கண்டென்ட் வந்து திவ்யங் சில்ட்ரனுக்காக கற்றுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து 100 top யூனிவர்சிட்டிஸ் வந்து கேன் ஸ்டார்ட் தர் ஆன்லைன் கோர்சஸ் இந்த மேல் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மே 10ஆம் தேதியிலேருந்து. பட் எங்களுடைய ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஒரு வேண்டுகோள் தான், இந்த டாப் 100 யூனிவர்சிட்டி வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அட்லீஸ்ட் இந்த கம்மிங் 1 year to 2 years. வந்து இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக எப்படி வந்து ஃபாரின்ல வந்து மேஸ்டூட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MITயோ இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த 100 top யூனிவர்சிட்டியும் இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து 200 more சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆடட் இன் இ பாடசாலா, அதாவது 200 புதிய பாடங்கள் வந்து இந்த இ பாடசாலத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இதுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காலேஜும் ஸ்கூலும் திறந்த பிறகு ஃபீஸ் கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பட் சேம் டைம் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து டீச்சருக்கும் மற்ற செலவுகளுக்கும் வந்து இந்த தே ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட், அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபார்வர்ட் எட் போனால் தே நீட் சம் ஃபண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணி ஒரு லோன் மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ தட் தில் பி ஏபிள் டு கேரி ஃபார்வர்ட் இன் அ மச் ஃபாஸ்டர் வே. அடுத்தது வந்து இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கு எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே அப்ளிகேஷன் ப்ராசஸும் கவுன்சிலிங் ஃபீஸும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீயும் கவுன்சிலிங் ஃபீயும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ மொத்தத்தில் இது வந்து வரவேற்கத்தக்கது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.